welcome back to my channel. So, in this video, we will see a very simple question. Sunscreen. Sunscreen, we will use regularly. It is very important. We will use it on YouTube. We will use it on doctors, YouTube, influencers. We will use sunscreen. Every skin is important. We will use it on YouTube. Yeah, correct. Sunscreen, yeah, of course, that's important. So, okay, now in this video, exactly what we're going to do. Sunscreen is so important. I believe most of you are going to face this problem. We're going to face our face unpleasant. Sunscreen is very important. எல்லாருக்குமே இது காமன். சன்ஸ்கிரீன் போட்டால் ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு எப்படி சொல்றது ரொம்ப பிரைட்டா அழகா இருக்கும் அப்படி கிடையவே கிடையாது. சன்ஸ்கிரீன் போட்டால் இன்ஃபேக்ட் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கும். லைக் ரொம்ப வந்து எண்ணெய் வளைஞ்ச மாதிரி டல்லா அன்பிளசண்டான ஒரு லுக் கண்டிப்பா அது அப்படிதான் இருக்கும். அது எல்லாருக்குமே காமன் தான். ஸோ அதனால நீங்க வந்து வரி பண்ண தேவையில்லை. ஸோ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஏன் அப்படி இருக்கு அதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி வேர்க்கிறத விட சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப வேர்க்குது ஏன் அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எதனால அப்படின்னா சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்ல எதுவுமே இருக்காது. நம்மளோட ஸ்கின் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது ட்ரையா ரஃபா இருக்கும். ஸோ வேர்க்கும் போது அந்த வேர்வு வந்து நம்ம ஃபேஸ்ல தங்காது, உடனே இவாபரேட் ஆகி போயிடும். வேற நம்ம சன்ஸ்கிரீன் அப்படிங்கிற ஒரு லோஷன் ஆர் ஜெல் ஆர் வாட் எவர் சன்ஸ்கிரீன் போட்டு நம்ம வந்து நம்ம ஸ்கின்ல மேல போடும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆயிடும். அப்புறமேட்டுக்கு நம்ம நமக்கு வேர்க்கிற அந்த வேர்வு வந்து உள்ளக்குள்ளேயே இன்டர்லாக் ஆகிடும். எப்படி சொல்றது அது இவாபரேட் ஆகி போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து சன்ஸ்கிரீன் மாதிரி போட்டு நம்ம ஃபேஸ் வந்து அப்படி லாக் பண்ணிடுவோம், நம்ம ஸ்கின் சர்ஃபேஸ் வந்து சீல் பண்ண மாதிரி ஆக்கிடுறோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும், இவாபரேட் ஆகி போக முடியாம அது மீன்ஸ் அப்படி அப்படி தங்கிடும். அந்த வேர்வு வந்து இவாபரேட் ஆகாம அப்படி அப்படி ஃபார்ம் ஆகி ட்ராப்லெட்ஸ் மாதிரி உள்ளுக்குள்ளே தங்குறதுனால நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா சன்ஸ்கிரீன் போடுறதுக்கு முன்னாடி விட போட்டதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய வேர்க்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதே தவிர்த்து அது இப்படி தான் நார்மலாக இருக்கும் போது அது இவாபரேட் ஆகிடும். சன்ஸ்கிரீன் போடுறதுனால அது அப்படி தங்கிடுது ஃபேஸில். ஸோ இதை நம்ம வந்து எப்படி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இதை வந்து எப்படி ஃபுல்லாக நம்ம எப்படி சொல்கிறது இது சுத்தமாக இந்த மாதிரி விஷயம் அக்கறாகாமல் எப்படி பார்க்கறது அப்படின்னா அது முடியாது, அது கஷ்டம். ஏன்னா சன்ஸ்கிரீன் போட்டால் நம்ம ஸ்கின் அப்படி தான் இருக்கும், பார்க்க அன்பிளசண்டாக தான் இருக்கும், தட்ஸ் ட்ரூ. பட் இப்போ சன்ஸ்கிரீன் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் வந்துருச்சு. மேட் ஜெல் சன்ஸ்கிரீன் வந்துருச்சு, ஸ்ப்ரே ஃபார்மேட்டில் வந்துருச்சு, லோஷனில் வந்துருச்சு. ஸோ முக்கால்வாசி இப்போது சன்ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னா நம்ம ஃபேஸில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆனால் எப்படி சொல்கிறது பிளெண்ட் ஆகிடுது, அந்த அளவுக்கு டெரிஃபிக்காக இல்லை முன்னக்க மாதிரி. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா நம்ம சன்ஸ்கிரீன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிலியாக டல்லாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு பவுடர் வச்சு அதை செட் பண்ணலாம். ஸோ தட் உங்களோட ஃபேஸில் அந்த ஆயில் இருக்குல்ல, பவுடரே வந்து மோஸ்ட்லி இந்த ஆயில் வந்து அதிகமாக இல்லாமல் அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து மேக் ஃபினிஷ் மாதிரி ஆக்கிறதுக்கு தான் பவுடரே நம்ம யூஸ் பண்ணுறோம். வெதர் இட் இஸ் காம்பேக்ட் பவுடர் ஆர் லூஸ் பவுடர் ரெண்டுமே நம்ம பவுடரோட எப்படி சொல்கிறது அதோட பர்பஸே அந்த அது யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸே என்னென்னா சீக்கிரமாக ஆயிலி ஆகாமல் ஃபேஸை பார்த்து சீல் பண்ணுறதுக்கு தான். ஸோ சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அது மேலே நீங்கள் வந்துட்டு ஐதர் காம்பேக்ட் பவுடர் இல்லை ஒரு லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி அதை செட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது மினிமைஸ் ஆகும், ஓரளவுக்கு என்ன வழியாமல் அது வந்து காம்பேக்டாக வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் காம்பேக்ட் பவுடர் தான் வேணும் அப்படின்னு கூட அர்த்தம் இல்லை. சாதாரண வீட்டில் இருக்கிற டால்கம் பவுடர் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் லைட்டாக வந்துட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபேஸில். ஸோ தட் இந்த ஆயில் வந்துட்டு ரொம்ப என்ன வழிஞ்ச மாதிரி டல் லுக்கிங் மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு மேட் ஃபினிஷிங்காக இருக்கும். அண்ட் சன்ஸ்கிரீன் ஓவர் த டைம் நம்ம யூஸ் பண்ண அது நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஓவராலாக நம்ம ஒரு சேஞ்சஸ் பார்க்க சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது ஒரு அப்சஷன் மாதிரி ஆகிடும். இப்போ எனக்கெல்லாம் வந்து பிகினிங்கில் சன்ஸ்கிரீன் சுத்தமாக பிடிக்காது, நான் காலேஜ் வரைக்குமே சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ ஸ்லோவாக தான் நான் சன்ஸ்கிரீனே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கூட எனக்கு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணால் என் ஃபேஸ்
பயங்கர டல்லாக இருக்கும், எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் நான் நிறைய நாள் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஐடியா ஒன்றும் ஐடியாவோட வந்தேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்க வந்து அன்பிளசண்டாக இருக்குது, இது போட்டால் தான் ஸ்கின் ரொம்ப வந்துட்டு டல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சன்ஸ்கிரீனை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் அது வந்து நம்ம ஸ்கின்க்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. ஸோ ப்ளீஸ் யூஸ் சன்ஸ்கிரீன் ஆன் டெய்லி பேசிஸ். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். அன்டில் நெக்ஸ்ட் டைம்.